வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 2-in-1 தமிழில் இன்னைக்கு இட்லிக்கு மாவு அட்டையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ராவா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாமல், இன்னும் சொல்லப்போனால் நம்ம வெந்தயம் கூட சேர்த்த போகிறதில்ல, அரிசியோட வெறும் உளுந்து மட்டும்தான் நம்ம இன்னைக்கு சேர்த்து ஆட்ட போகிறோம். இட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிறதோட நல்லா வெள்ளை வெளியேறின செம டேஸ்டாக இட்லி இருக்கிறதுக்கு எந்த அளவுகளில் நம்ம ஊற போட்டு ஆட்ட போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் 2-in-1 தமிழை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு அரிசியும் உளுந்து எந்த அளவுகளில் ஊற போட போகிறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அரிசி விலையை விட உங்களுக்கு உளுந்து விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறதுனால 5 உலக்குக்கு 1 உலக்கு உளுந்து, 7 உலக்குக்கு 1, 9க்கு 1, அதே மாதிரி தனித்தனியாக ஆட்டினா மாவு நிறைய பொங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உளுந்த கம்மியாகவும் அரிசியை ஜாஸ்தியாகவும் போட்டு ஆட்டுறோம். அரிசியில் உங்களுக்கு மாவு சத்துங்கிறதுனால அதிகமாக நம்ம அரிசி சேர்த்தி உளுந்து கம்மியாக ஆட்டி இட்லி சாப்பிடையில் உங்களுக்கு சுகரோட அளவு ஜாஸ்தியாகுது. ஸோ நாம் ரொம்ப கம்மியான அரிசி சேர்த்தி உளுந்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தி மாவாட்டினோம்னா சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாகுங்கிற பயம் இருக்காது. எந்த அளவுகளில் நம்ம அரிசியும் உளுந்தும் போட்டால் உங்களுக்கு இட்லி சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 200 கிராம் பிடிக்கிற ஒரு உலக்கில் உங்களுக்கு அரிசி, இட்லி அரிசி 3 உலக்கு இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். அதோட உங்களுக்கு பச்சரிசி 1/2 உலக்குக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கலாம். பச்சரிசி சேர்த்துறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். தோசை ஊற்றுறதுக்கும் இதே மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து 1 உலக்கு இது மட்டும்தாங்க. இதை நம்ம நல்லா தேய்ச்சி 4-5 தடவை கழுவிட்டு 1-5 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 5 hours ஆயிடுச்சு. இப்போ அரிசி உளுந்து ரெண்டுமே நான் ஒன்றா தான் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டையிலேயே வந்து உங்களுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம். அப்பப்போ நம்ம பக்கத்தில் இருந்து தண்ணியை தெளித்து தெளித்து ஆட்டிடலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மாவு நல்லா ஆகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக 30 நிமிஷம் போதும். 30 நிமிஷத்தில் மாவு ரெடி. இப்போ நம்ம மாவை எடுத்துட்டு கரண்டியை யூஸ் பண்ணாமல் கையால் மாவை கரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி பதத்தில் நம்ம ஆட்டி வச்சாலுமே உங்களுக்கு 8 hours கழித்து மாவு நல்லா கெட்டி ஆகிடும். 8 hours ஆயிடுச்சு. இப்போ நான் இட்லி ஊற்ற போகிறேன். மாவு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள், நல்லா கெட்டியாக வெள்ளை வெள்ளையேனு இருக்குது. நம்ம எப்பொழுதும் போல் இட்லியை ஊற்றி எடுக்க வேண்டியது தான். 8 நிமிஷத்தில் உங்களுக்கு இட்லி வெந்துடும். நமக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பரான டேஸ்டான இட்லி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம ஹெல்த்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா நம்ம அரிசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் உளுந்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மெத்தடில் இட்லி ஆட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சா ஒரு லைக் கொடுங்க, கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.